ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் வந்து பல விதமான கம்பெனிகள் நம்ம ஆட்ஸ் பார்க்குறது, அப்புறமா வந்து காப்பி பேஸ்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இது இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற ஒர்க்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்தாச்சு. அப்படி தானா? ஏகப்பட்ட அதிகமான ஒர்க்ஸ் வந்தாச்சு. ஒரு நாளைக்கு நம்ம ஹிந்திக்காரன் ஆப்ஸ் மட்டுமே எத்தனையோ ஆப்ஸ் இறங்குது. நம்ம இப்போ தமிழ்நாட்டு ஆப்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா கம்பெனியோட அப்டேட்ஸும் வரும். எந்த கம்பெனி எப்படி எந்த சமயத்தில் எப்படி இருக்குது, வித்ரால் வருதா வரலையா, யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் வரும். அதில் யாரும் ஜாயின் பண்ணி லெஃப்ட் ஆக வேண்டாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேர்ள்ஸ் யாருக்கும் உங்கள் நம்பர் வந்து ஷேர் ஆகாது. நம்பர் வந்து ஏன்னா வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கம்யூனிட்டி குரூப். உங்கள் நம்பர் வந்து எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், சரியா? வேறு யாருக்கும் அந்த நம்பர் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அதே போல் நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம எல்லோரும் வந்து நம்மளோட தமிழனை பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த நிறுவனத்தில் சேருவது நல்லது, சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக பார்க்கலாம், ஓகே? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோ ஆட்ஸ் கம்பெனியாக பார்க்கலாம். ப்ரோ ஆட்ஸ் கம்பெனி வந்து எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அப்படி தானா? சென்னையில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து வித்ரால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய தனிப்பட்ட ஃபீட்பேக் தான் கொடுக்குறேன், சரியா? இதில் வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அனுபவம் என்னோடய அனுபவத்தில் இந்த அந்த ஃபீட்பேக்ஸை மட்டும்தான் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களோட விருப்பம், ஓகேவா? ப்ரோ ஆட்ஸ் அப்படின்னா, ப்ரோ ஆட்ஸ் வந்து இப்போது அதில் வந்து 2000 அப்புறம் 6000 பிளானு. இப்போ வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து 1800 5400 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஒர்க் வந்து கூடி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒர்க். இதில் எல்லா கம்பெனியோட ரொம்ப ஒர்க் குறவு இந்த கான்செப்டில் ரொம்ப ஒர்க் குறவாக தான் இருக்குது. அப்புறம் என்னது, வேறு வித்ராலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ரைடே ஆனால் நம்ம வித்ரால் வந்துடும். நம்ம வந்து சண்டே எல்லா சண்டேயும் வித்ரா கொடுத்துக்கலாம். அதே போல் ஃப்ரைடே ஆனால் ஃப்ரைடே நைட்டு 10 மணிக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். இது வந்து 3 வாரம் மட்டும் நான் ஜாயின் பண்ணி 3 வீக்ஸ் ஆச்சு. பேமெண்ட்லாம் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. கம்பெனியில் இது வரைக்கும் 300 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வித்ராலாம் வந்து கிளியராக வந்துட்டுருக்கு. ஆப்புக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கிளியராக வந்துட்டுருக்கு. ஒருவேளை ஆட்கள் கூட கூட என்ன வேணால் ஆகலாம், அது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன், சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜெனராக ஆட்ஸை பற்றி பார்க்கலாம். ஜெனராக ஆட்ஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ கொஞ்ச நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெனராக ஆட்ஸில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி நமக்கு மணி கொடுக்குறான்னா, ஃபுல்லாக ட்ரேடிங் கான்செப்ட் தான். அவங்க ட்ரேடிங்கில் நம்ம காசை ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரியா? ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற காசெல்லாம் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கு அவங்க எப்படின்னா, நமக்கு வந்து ட்ரேடிங் மூலமா ஸ்ட்ரைட்டாக நம்ம தமிழ்நாட்டில் அப்ரூவ் வாங்க முடியாதுன்னு நம்ம வந்து அட்வர்டைஸ் ஏஜென்சியை வச்சு தான் நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க, சரியா? அப்புறம் இந்த கம்பெனியில் வந்து மற்ற எல்லா இதுவுமே இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கூட போய்க்கலாம். இந்த கம்பெனிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதே போல் இந்த கம்பெனியில் வந்து 3 பிளான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பிளான் வந்து 2000, செகண்ட் பிளான் 6000, தேர்ட் பிளான் 12000, ஓகேவா? அப்புறம் இதில் நீங்கள் இந்த அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா, ஒவ்வொன்றுக்கும் மாதம் மாதம் ஒவ்வொரு இது கிடைக்கும், சரியா? மாதத்துக்கு மாதம் மாறிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கம்பெனியில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதுலேயும் ப்ரோ ஆட்ஸ் மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான் ஒர்க் இருக்கும். அப்புறமா என்னது, வேறு வந்து எல்லா சண்டையும் வந்து மெயின்டெனன்ஸ், எல்லா சண்டையும் வந்து உங்களுக்கு நமக்கு ஆடு பார்த்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக சண்டே எல்லா சண்டேலையும் உங்களுக்கு ட்ரேடிங் கிளாஸ், ஒரு ட்ரேடிங்னா என்னென்னே தெரியாது. எனக்கு ட்ரேடிங்னா என்னென்னே தெரியாது ப்ரோ, நான் எல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க வந்து கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு பேசிக்லேருந்து, இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஏபிசிடி படிப்போம்ல, அதை போல் ட்ரேடிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணும், எப்படி செட்டிங்ஸ் வைக்கணும், எந்த மாதிரி இது கொண்டு வரணும், அந்த மாதிரி கீழேருந்தே பேசிக்லேருந்தே உங்களுக்கு டாப் போகிற நம்ம சண்டே 3 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு ட்ரேடிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. இதில் அந்த கம்பெனியில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து வித்ரால் எப்படின்னா, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி, சரியா? 10ஆம் தேதி வித்ரால் கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து
அவங்க என்ன சொல்கிறாங்க, 10ஆம் தேதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 15ஆம் தேதி உள்ள வந்துடும், அதேபோல் 20ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், 30ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஆனால் இந்த இன்னைக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறல, நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் பேமெண்ட் எப்படின்னா அடுத்த நாளே வந்துடும், சரியா, அடுத்த நாளே வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா அடுத்த நாள் கூடி போனால் இப்போ 10ஆம் தேதி போட்டோம்னா 11ஆம் தேதி நைட்டு வரும், இல்லைனா 12ஆம் தேதி நைட்டுக்குள்ளே வந்துடும், அப்படி தான் இது வரைக்கும். அப்படியே கூடி போனாலும் இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் எந்த இதுவும் இஷ்யூ ஆகலை. கம்பெனியில் இப்போது 1000 ஐடிஸ் கிட்ட வந்துடுச்சு, ஓகேவா, இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ட்ராபேக்கும் இல்லாமல் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி கொஞ்சம் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரியா, ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்கள் விருப்பம். அதே போல் நான் இப்போ மேலே போட்டிருக்கோம்ல 6 ஆப்ஸ், இந்த 6 ஆப்போட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது, சரியா, நம்ம சேனல்லே இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது அடுத்து எந்த கம்பெனி, எஸ்பிஓவை பற்றி பார்க்க போகிறோம், சரியா. எஸ்பிஓ எப்படின்னா, எஸ்பிஓ மேக்ஸிமம் பேருக்கு எஸ்பிஓனா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ்பிஓ எப்படின்னா, இப்போ வந்து 100 நாள் கேப் விட்டாங்க, 100 நாள் 4 மாதம் ஆச்சு, நிறைய பேர் வராதுன்னு சொன்னாங்க, நிறைய பேர் வரவே வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க திருப்பி வந்தாங்க, திருப்பி வந்து ஒரு வித்ரால் கொடுத்தாங்க. அந்த ஒரு வித்ரால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு, அது வேறு விஷயம். இப்போ வந்து அவங்க வித்ரால் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு கனரா பேங்க் இருந்தவங்களுக்கு 7 நாளைக்குள்ளே சூப்பராக கிரெடிட் பண்ணிட்டாங்க, அப்புறமா மற்ற பேங்க்ஸ்லாம் ரொம்ப லேட்டாச்சு. லாஸ்ட்டு பேட்ச் முடிகிறதுக்கு வந்து 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு, சரியா, 1 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. இது எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த அக்டோபர் மந்த்லேருந்து வீக்லி மந்த்லி வந்து 2 வித்ட்ரால்ஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் வித்ட்ரால் போட்டு 7 டேஸ்க்குள்ளே எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஓ வந்து நமக்கு டீம் கொடுக்கறது அது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. என்ன ஒரு ட்ராபேக்னால், வித்ட்ராலுக்கு லேட் ஆகுது, அது மட்டும்தான் ட்ராபேக்காக இருக்குது. வித்ட்ரால் வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அது ஒன்று தான் நமக்கு எஸ்பிஓவில் இருக்கிற பிரச்சனை, சரியா, வேறு எந்த இதுவும் இல்லை. அதே போல் இப்போ 4-5 நாளாட்டு வந்து நமக்கு வீடியோ வந்து ஓடாமல் இருந்துச்சு, ஒரு நாள் ஆர்டிக்கல் ரீடிங் வராமல் இருந்துச்சு, அப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 வீக்காட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக அமௌண்ட் ஆட் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இந்த ஆன்லைன் ஜாப்ஸில் எனக்கு பிடிச்சது எஸ்பிஓ தான், எஸ்பிஓ தான் நான் மெயினாக பண்ணிகிட்ருந்தேன், இப்போ எல்லா ஜாப்ஸும் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. அதுமாதிரி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான், ஓகேவா. அப்புறமா நம்ம ராயலோ பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ராயலோ பார்க்கலாம். எப்படின்னா ராயலோ வந்து நல்லா போயிட்டுருந்தாங்க, டாப் கம்பெனியாக போயிட்டுருந்தாங்க. நம்ம எஸ்பிஓக்கு நம்ம 100 நாள் கேப் விட்டுருந்தாங்கல்ல, அப்போல்லாம் ராயலோ தான் டாப்பு, சரியா, ராயலோ தான் டாப்பாக இருந்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து நல்லா சம்பாரிச்சாங்க. நான் ராயலோ ஸ்டார்ட் பண்ணும்போது, ராயலோ இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து யூடியூப் சேனலே கிடையாது, ஓகேவா. ராயலோ நல்ல சூப்பராக மக்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க, 2 லட்சம் மக்கள்கிட்ட உள்ளே வந்தாங்க. எந்த கான்செப்டில் உள்ளே வந்தாங்க, ஆள் சேர்க்க தேவையில்லை, 24 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் நமது டாஸ்க்கை முடித்து கொள்ளலாம், அந்த ஒரு கான்செப்டினால தான் ராயலோவில் மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, சரியா. ஏன் கீழேயே 18 பேர்கிட்ட உள்ளே வந்தீங்க இல்லைன்னு சொல்லலை, சரியா. அந்த இப்போ வந்து ராயலோ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ரெஃபர் கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக ரெஃபர் கொடுத்தே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெஃபர் கொடுக்குற கான்செப்ட் வந்தாச்சுன்னா ராயலோ கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போக சான்ஸ் கிடையாது, சரியா. நானும் அதில் இப்போது நான் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறேன் ராயலோவில், ஜஸ்ட்டு நான் என்னோட கருத்தை மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போது நான் ஒருத்தங்களை ரெஃபர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு 108 நாள் எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது, அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது அவன் வந்து இப்போ நான் ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விடுறேன், நான் இப்போ ஒரு ரெஃபர் கொடுக்கணும், இத்தனை நாளே இப்போ ஒரு ரெஃபர் கொடுக்கணும் அப்படி சொன்னால் அவன் ஜாயின் பண்ணுவானா, அது ஒரு விஷயம். அதே போல் அவன் 108 நாள் கழிஞ்சு அவன் ரெஃபர் கொடுக்கணுன்னா அவன் இங்கே 1950 கொடுத்துட்டு பணம் வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணி அது ஒரு டென்ஷனில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு டேக்ஸ் கொடுத்துட்டு, கம்பெனிக்கு டேக்ஸ் கொடுத்துட்டு அவன் அந்த ஜாபை அடுத்து அவன் ஆளுக்கு சேர்க்க அவன் விரும்புவானா? கண்டிப்பாக சொல்கிறேன், ரெஃபர் மஸ்ட் இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி வந்து வேறு லெவலில் போயிடும். அதுக்கு போல் இப்போ ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இப்போது 0 லேருந்து 100 ரூபா வர ஒரு ரெஃபர் கண்டிப்பாக கொடுத்தாகணும், சீலிங் லிமிட் வாங்கிட்டுருக்கோம், சீலிங் அமௌண்ட் வாங்கிட்டுருக்கவங்க ஒரு ரெஃபர் கொடுத்தாகணும். அதே போல் 200 லேருந்து 300 வந்து 2 ரெஃபர், 300 லேருந்து 500 3 ரெஃபர் அப்படிலாம் கண்டிஷன் வச்சுருக்காங்க, அந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இனி கொஞ்ச நாளாக சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை மஸ்ட்டு வாங்கியே ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் ராயலோவில் நீங்கள் ஆள் சேர்த்து விடுங்க விடலை, அது வேறு விஷயம்.
நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, யாரையும் ஏமாற்றி ஜாயின் பண்ண வைக்காதீங்க, ஓகேவா? அவங்கள்ட்ட கிளியராக சொல்லிடுங்க, நீங்கள் ஜாயின் பண்ணி 108 நாள் கழிஞ்சு நீங்களும் ரெஃபர் கொடுத்தே ஆகணும். அதை கிளியராக அவங்களுக்கு என்னென்ன கம்பெனி நிலவரங்கள்லாம் சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்கள ஜாயினிங் கொடுங்க. சும்மா உனக்கு நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அந்த மாதிரி கான்செப்டில் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் மாட்டினீங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்களே மாட்டி விடாதீங்க, சரியா? இது என்னோட சின்ன ஒரு அட்வைஸ், ஓகேவா? அதே போல் 56 நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த சீலிங் லிமிட்டில் இருந்தாலும் 56 நாளைக்கு ஒருக்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த கம்பெனி அவங்க வளர்ச்சி அந்த ஒரு இதுக்கு வேண்டி சொல்கிறாங்க, ஓகே தான். ஆனால் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 6000 வாங்குறவன் 10 ஐடி போடணுமா, சரியா? 10 ஐடி மஸ்ட்னு சொல்கிறாங்க. அந்த 10 ஐடியுமே அவன் 6000னா மாதம் எவ்வளோ ஆச்சு பாருங்கள், 10 நாளைக்கு 60, சரியா? 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு பாருங்கள், 6, 12, 18. ஒரு லட்சம் இவன் டேக்ஸ் எல்லாம் போக, எல்லா டேக்ஸும் போக 1 லட்சரூபா வருதுன்னு வைங்களேன். ஆ, 1 லட்சரூபா வருதுன்னா அந்த 1 லட்சத்தில் அவனுக்கு 10 ஐடி போட முடியாதா? அந்த 10 ஐடியை டம்மி ஐடி, எவனுக்காவது வார போகிறவனை பிடிச்சி போட்டால் கூட பிரச்சனை இல்லை, சாமானிய மக்களுக்கு அதை போட முடியாது. அதை கம்பெனி புரிஞ்சுக்கலை. அவங்க இப்படி கொண்டு வந்தாச்சுன்னா நான் அந்த ரூல்ஸை வரவேற்பேன். இது வரைக்கும் ரெஃபரே பண்ணாமல் தான் மட்டும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் அட்லீஸ்ட் 1 ரெஃபர் கொடுத்தா போதும். அந்த மாதிரி கான்செப்டில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இவங்க வேறு மாதிரி வந்து, அதுவும் இல்லாமல் பேமெண்ட் வந்து ரொம்ப பெண்டிங் இருக்குது, ஏகப்பட்ட பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கெல்லாம் கிளியர் பண்ணாமல் விஸ்வரூப மேலான்னு ஒன்று கொண்டு வந்து நிறைய நமக்கு ராயலோட ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போய் ரிவ்யூஸை பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட பேர் 1 ஸ்டார் வந்து கொடுத்து ரிவ்யூ பண்ணுறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் முந்தானத்து, ஆமாம், 15ஆம் தேதியெல்லாம் நமக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோதுன்னா 3.6 இருந்துச்சு. இப்போ அப்படியே டவுன் ஆகி இன்றைக்கி நான் போய் ரேட்டிங்ஸ் ஸ்டார் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன், 3.3 ஆகிடுச்சு. இதே ரூல்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக தான் போகுது, சரியா? ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? அப்புறமா நம்ம ஃபோர்கார்ட்டை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஃபோர்கார்ட்டில் வந்து இந்த ஃபோர்கார்ட் நடத்திட்டுருக்க ஓனர் வந்து அவர் பேர் அகஸ்டின், சரியா? இது வரைக்கும் அவர் 11 கம்பெனியில் லாஸ் பண்ணியிருக்காரு, 11 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 11 இதில் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபோர்கார்ட்டில் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கோ அதை தான் சொல்கிறேன், ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி வர என்ன நடந்துட்டுருக்கோ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு யாருக்குமே எனக்கு தெரியாது. இப்போது ஆன்லைன் ஜாபே ரிஸ்க்கு தான். ஆன்லைன் ஜாபு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எந்த ஒரு இது வேணால் நடக்கலாம், அதை நம்மளால் கணிக்கவே முடியாது, அப்படி தானே? நான் இப்போ வரை நடந்துகிட்ருக்க சொல்கிறேன். ஃபோர்கார்ட் வந்து என் கீழே வந்து 6-7 பேர் சேர்ந்துருக்கீங்க. 7 பேருக்கும் நான் வந்து என் கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 400 ரூபா நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன், ஓகே, அப்படி தானே? அதே போல் இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் 400 ரூபா நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். அதே போல் ஃபோர்கார்ட்டில் வந்து அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டிலேயும் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நமக்கு உள்ளது 500 ஆனால் காலையில் வித்ரா போட்டால் நைட்டு வந்துடும். இப்போ பேங்க் லீவ் டேஸில் போட முடியாது. செகண்ட் சாட்டர்டே போட முடியாது, அது லீவ் டேஸ் பேங்க் லீவ் டேஸ். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி டேஸில் வந்து நமக்கு இது போட முடியாது, பேமெண்ட் வித்ரால் போட முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எதுலேயுமே என்றைக்குமே நம்ம வித்ரால் போட முடியாது. அதே போல் நம்ம காலையில் வித்ரால் போட்டோம்னா நைட்டுக்குள்ளே வந்துடும். அதுதான் நம்ம இந்த ஃபோர்கார்ட்டில் எந்த கம்பெனிலேயும் இல்லாத ஒரே ஒரு விஷயம் ஃபோர்கார்ட்டில் இருக்குது. நம்ம காலையில் வித்ரா போட்டோம்னா நைட்டே வந்துடும். அப்புறமா இதில் என்ன ஒர்க்குனா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது தான் ஒர்க்கு, சரியா? அவங்க டெய்லி ஒரு இமேஜ் அனுப்புவாங்க, அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்பெனிக்கு அனுப்புறது மட்டும்தான் இந்த கம்பெனியில் ஒர்க்கு, ஓகேவா? அதே போல் நீங்கள் இதில் 2 பேர் ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு 75 ரூபா, 5 பேர் ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டெய்லி வந்து 100 ரூபா, சரியா? இது வந்து ஒரே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு வந்து வேலிடிட்டிலாம் கிடையாது. 2950க்கு வேலிடிட்டியெல்லாம் கிடையாது. அதே போல் திரும்ப ஒர்க்கு சொல்லிக்கிறேன், எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் 400 ரூபா வந்து ஃப்ரீயாக தந்துடுவேன். 2950 400 ரூபா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவேன். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போடணுங்க, நானே உங்களை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? அதே போல் என்னோட ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் சொல்கிறேன் ப்ரோ, எந்த ஜாப் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்கிறேன்னா, எந்த ஜாபுமே பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது, சரியா? இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆனால் நாளைக்கு அது என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது, சரியா? ஆன்லைன் ஜாபே ரிஸ்க்கு தான், சரியா? ஆன்லைன் ஜாப் எந்த ஜாப் இருந்தாலும் ரிஸ்க் தான். ஆனால் வந்து அதில் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணுறவங்க 100,000 பேர் இருக்காங்க, சரியா? சூப்பராக லாஸ் பண்ணுறவங்க 1,00,000 பேர் இருக்காங்க, சரியா?
லாஸ் பண்ணவங்க இல்லை எப்படி லாஸ் பண்ணுறாங்கன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறது. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் லாஸ் இருக்காது. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தன் அடைச்சிட்டு ஓடுற நிலைமையில் வந்தாலும், அடைச்சிட்டு ஓடுற நிலைமையில் வந்தாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா, ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கெல்லாம் வித்ட்ரால் கொடுத்துருவான். வித்ரால் கொடுத்துருவோம். அந்த வித்ரால் ரெண்டு மூணு வித்ரால் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடுவீங்க, சரிதானா? போட்ட அமௌண்ட்டை எடுத்துடுவீங்க அப்படி, சரிதானா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ லைஃப் ப்ராஃபிட் ஆட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்துச்சு, ஞாபகம் இருக்க எல்லாருக்கும். அந்த லைஃப் ப்ராஃபிட் கம்பெனிஸில் ஸ்டார்டிங்லே ஜாயின் பண்ணவங்க ஒரு ரூபா கூட லாஸ் கிடையாது, அப்படி தானா? லைஃப் ப்ராஃபிட் ஆட்ஸில் ஸ்டார்டிங்லே ஜாயின் பண்ண அவங்க வந்து பாதியிலே அடைச்சிட்டு ஓடணுமா அப்படி எந்த இதில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படி தானா? அவங்க வந்து ஸ்டார்டிங்லே ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான், கூடி போனால் ஒரு 500 ரூபாயாவது ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க, அப்படி தானா? இந்த இடையில போய் ஜாயின் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2.5 மாதம் 3 மாதம் கழிஞ்சு ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேருக்கு லாஸ் ஆச்சு, நீங்களே யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேருக்கு லாஸ் ஆச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணவங்களுக்கு எந்த லாஸ், என்ன லாஸ் இருக்குது? 500 ரூபீஸ், 600 ரூபீஸ், 1000 ரூபீஸ் வரைக்கும் ஆள் சேர்க்காமல், ஆள் எதுவுமே சேர்க்காமல் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்க பண்ணிட்டாங்க, ஏன் பண்ணிட்டாங்க, சரியா? அதில் அவங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை. இந்த இடையில போனவங்க மாட்டிக்கிட்டாங்க, பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறது, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிடுங்க, சரியா? நான் 2 மாதம் போட்டும் 3 மாதம் போட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதம் முடியத்தில் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்குமோ அடைச்சிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் அவன் இருப்பான், சரியா? எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனியும் சொல்ல முடியாது, எல்லா கம்பெனிலையும் அவன் கண்டிப்பாக கடைசி வரை இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த MLM கம்பெனி எல்லாமே ஒரு இடத்துல போய் நிற்க தான் போகுது, சரியா? எந்த கம்பெனியும் கடைசி வரைக்கும் 3 தலைமுறை 4 தலைமுறை எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி எந்த கம்பெனியும் இது வரைக்கும் இல்லை, ஓகேவா? அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணுங்க. அப்படி எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, இல்லை அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே செய்யாதீங்க. பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் போயிடுச்சு, இப்படி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதீங்க, சரி? அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கையாக ஜாயின் பண்ணலாம், இன்கம் வரும், அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லாமல் இந்த இடையில போய் எண்டில் போய் மாட்டிக்கிறவங்க மட்டும்தான் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு நீங்கள் இனிமேல் லாஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? வேறு ஆன்லைன் ஜாப் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க், சரியா? அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான், சரியா? அதே போல் திருப்பியும் இருக்க சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தேன், பார்த்தப்பறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் போட்டிருக்கேன், அதில் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாமே வரும், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Bye.